ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் லீகல் கேமர்ஸ். இப்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ட்ரெஷரி, அதாவது 23 days, அதாவது 23 days ட்ரெஷரி எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கப்புறம் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கான் ஒன்று வரும், அதை டக்குன்னு கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் நம்ம செய்திகளை அறிந்து பயன்பெறவங்களால் முடியும். அப்புறம் இன்றைக்கி எல்லாருக்கும் சும்மா நல்ல ட்ரெஷரி, எல்லோரும் இந்த வீடியோ படம் கண்டிப்பாக எடுத்துறீங்க தோணுது. ஏன்னா ரொம்ப ஈஸியானது. நான் ஃபஸ்ட்டு ட்ரெஷரி எடுக்க போயிடுவோம். ஏன்னா 3 தடவை அட்டம் பண்ணி 3 தடவை அடிச்சு போட்டான்னு சரியாயிட்டுன்னு ட்ரெஷரி எடுக்க போனேன். பட்டு அங்கேருந்து இந்த இங்கேருந்து ஸ்கோப் போட்டு பார்த்தா அங்கே அவன் லூட்டில் அடிச்சு நடப்பான், அதான் பயமாயிரும். நிறைய அடிச்சனா அடிச்சுக்கோன்ட்டு இதுலேருந்து ஏதாவது கிடைக்கன்னு பார்ப்பேன். டிக்கு எங்கேயே காட்டுதான்ட்டு, எங்கே காட்டுதுன்னே தெரியாது. 1000 டிக்கும் காட்டலாம், கண் எடுத்து வந்தால் மண்டிலே போடுவான். வெஸ்ட்லாம் ஒன்றும் இல்லை. சரி, அவனை போய் அடித்து அவன்கிட்ட அந்த லூட்டில் எடுத்து வந்து அதுக்கப்புறம் டிக்கை கண்டுபிடிச்சி புதையில் கண்டுபிடிச்சி புதையல் வேட்டையை முடித்து விடுவோம் 23ஆம் தேதி என்ன அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக முடியாது போல. ஏன்னா அவ்வளோக்குள்ளே கிடப்பேன் வந்துட்டு, அதனால தான் கிளம்பினேன். அவன்கிட்ட காலில் விழுந்துடும் அப்படின்ட்டு கிளம்புனேன். ஒரே ஓட்டமாக நிற்கவே இல்லையே. கடைசியில் கேவலமான சம்பவங்கள் நடந்துச்சு. அந்த சம்பவங்களை பார்த்து பயன்பெற்று நான் பெற்ற இன்பத்தை நீங்களும் பெறுக. வாங்க போவான். பங்காளி அங்கே தான் உட்காந்துருக்கான் போல். சரி, அவன்கிட்ட எப்படி அவன் பார்த்தானா பார்க்கலையானே தெரில. அவனுக்குள்ள பக்கு பக்குன்னு அடிக்கி என்ன தான் நடக்கணே தெரியலையே. பார்ப்போம், அவன் எடுத்துகிட்டு நான் உண்டான நம்ம எடுப்போம். வெயிட் பண்ணும் என்ன சலசலப்பு. ஐயே, இவன் யாரு வெறி கொண்டு ஓடிட்டுருக்கான்? பார்ட்னர் பிடிக்கலாமா? சரி, நமக்கு பிடிக்கிறதா பிரச்சனை. பிறகு கிளாஸ்க்குலாம் வச்சுருக்கேன், கெட்டில் கடை ஆறுனு குத்தி போடுவேன் பார்த்துக்கோங்க. ஸோ என்ன அவனை குத்தாதீங்க, அடிக்காதீங்க. சரி, டேரெக்டாக இதில் எடுக்க வச்சாரு. அவன் கடைசி வசம் தான் அவன்கிட்ட போயிடும். டாக்குன்னு போனோம்மா, அப்புறம் ரெண்டு ஜூத்தி ஊற்றணுமா, புதையல் வெட்டியே எடுத்தோம்மா, புதையல் வெட்டியே முடித்தோமா, அப்படி முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கணும். அதை விட்டுக்கிட்டு வேற லெவல் புதையல் வேட்டை முடிச்சு அண்ணா அடியா யாரா, ரெண்டு பேர் எவனோ தான் துரோகியா மாறிட்டாம்பளியே, இன்னும் வேற இடத்துல கட்டுது. ஓ, இன்னொருத்தனா? அட பாவி, ஏண்டா ஏன் சாகுங்கன்னு கன்ஃபார்ம் தான். ஓடிட மரியாதையா இல்லைன்னா ப்ரோ பிளேயர்ஸ் ரெண்டு பேர் இருக்காங்க, வச்சு அடி அடினு அடிப்பேன். அங்கெல்லாம் கண்ணு இல்லை, இருந்தால் நான் என்ன ஒன்று அடிச்சிருப்பேன் பார்த்துக்க. அதான் ஒரு வேற ஒரு ரீசனும் இல்லை. நீயாவது ஃப்ரெண்டாகி வாடா, நீயும் வர மாட்டேங்கியே, நானும் வர மாட்டேங்க. சரி காய்ஸ், எல்லோரும் பார்த்து கரெக்டாக இந்த ஸ்பாட்டில் தான் அந்த திருதம் அந்த ஸ்பாட்டில் தான் கிடக்கு. நம்ம தம்பி க்ளோவல் போட்டிருக்கப்பல அந்த இடத்துல தான். நீங்கள் அந்த இடத்துல கரெக்டாக போனீங்கன்னா கரெக்டாக டேரெக்டாக எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, நம்ம இப்போ வாழ்த்து போய் டேரெக்டாக போய் பெரிய போகணும் அடக்கா. அதான் நம்ம இப்படி வேறு ஒன்றும் இல்லை. பைடே எடுத்தாச்சு, தூக்கி போட்டாச்சு. நீங்கள் சீல் பார்க்கலாம். பாய் காய்ஸ், பாய். மறந்துட்டு பாருங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கண்ணே. சப்ஸ்கிரைப் பண்ணி தெரியல.